ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதோட பெரிய வெங்காயம் ரெண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் பாதி அளவு வெந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம், கேஸ்டிக் ஆகாமல் இருக்கும். மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் வந்து எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை ரெசிபிஸ் எது செஞ்சாலும் அதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்த மசாலா தூள்லாம் பச்சைவாடை போய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு 4 முட்டை எடுத்துருக்குறேன். நாலு முட்டைகளையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது அந்த முட்டைகளை கிளறாமல் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு முட்டை பொரியல் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும், குழையாமல். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 1 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உடைச்சி விட்ட முட்டை ஒரு சைடு அப்படியே வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை 1 சைடு ஆஃப் நல்லா வெந்ததுனால உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நம்ம கரண்டி வச்சு உடைச்சி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான எக் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் முட்டை பொரியல் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.